ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை திங்க் பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய பேர் ஜெஸ்வின். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜெஸ்வின் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் நான் பெரும்பாலும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் ரொம்ப அதிகமாக பேசுவேன். யூடியூப் சம்மந்தப்பட்ட டிப்ஸு, அப்புறமா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது, நீங்கள் எப்படி எடிட்டிங்கில் ஒரு சில விஷயங்களை நல்லா செய்ய முடியும், அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நான் ரொம்ப அதிகமாக பேசுவேன். ஒருவேளை நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக இருப்பீங்க அப்படின்னா, இந்த விஷயங்களை தேடி தேடி நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடியவராக இருப்பீங்க அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை நம்ம யோசித்துக்கணும் அப்படிங்கிறது குறித்து நான் சீரியஸாக ஒரு சில வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கண்டென்ட் அப்படிங்கிற தலைப்பில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொன்னது போல், உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு நேம் செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களில் நாம் நேம் செலக்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு நேம் செலக்ட் பண்ணும்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சில ஆன்லைன் ஃப்ரீ டூல்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் எதுக்காக அந்த கண்டென்ட் பற்றின வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு பேர் வைக்கிறதுல நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகுது. நீங்கள் உங்களுடைய சேனலை எப்படி நடத்த போகிறீங்க, எதுக்காக நடத்த போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த சேனலுக்கு பேர் வச்சிங்க அப்படின்னா, அந்த சேனல் ரொம்ப ஈஸியாக மக்களிடத்தில் ரீச் ஆகும். நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பேர்லேயே வந்து சேனல் நடத்தலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சேனல் கூட ஜெஸ்வின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரில் தான் நான் வந்து இந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஜெஸ்வின் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலில் நான் வந்து பர்டிகுலராக வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து இல்லாமல், நான் வந்து ஜெனரலாக வந்து ஒரு சில நேரத்தில் மற்ற விஷயங்களையும் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விருப்பத்தினால தான் வந்து காமனாக ஜெஸ்வின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பேர் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஒருவேளை பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் கான்செப்டில் அல்லது ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கண்டென்ட் என்ன, நீங்கள் என்ன கண்டென்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல முதலாவது நீங்கள் சரியான ஒரு முடிவெடுங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய கண்டென்ட் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த யூடியூப் சேனலுக்கு பேர் வைக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக அந்த சேனலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ என்னுடைய டிப்ஸ் நம்பர் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனலுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த கண்டென்ட் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு பேர் வைங்க. ரெண்டாவதாக வந்து நீங்கள் அந்த பேர் வந்து ஒரு கீவேர்டாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு சேனலுக்கு ஒரு பேர் செலக்ட் பண்ணும்போது அந்த பேர் வந்து நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கீவேர்டாக இருக்கட்டும். கீவேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பொதுவாக வந்து ஒரு சின்ன ஒரு வேர்டு நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வேர்டு, அதை தான் வந்து யூடியூப்பில் வந்து கீவேர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் கீவேர்டு, அதாவது உங்களுடைய கண்டென்ட் சம்மந்தப்பட்ட அந்த பர்டிகுலர் கீவேர்டை வந்து நீங்கள் உங்களுடைய சேனல் பேரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட்டை வந்து தேடக்கூடிய நபர்கள் அந்த கீவேர்டு போட்டு தேடும் பொழுது உங்களுடைய சேனலும் வந்து அதில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் அதை நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இரண்டாவதாக, நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜில் அந்த சேனல் நடத்த போகிறீங்களோ அந்த லாங்குவேஜும் அதோடு கூட சேர்த்து போடுறது நல்லது. நீங்கள் வந்து தமிழில் அந்த சேனல் நடத்த போகிறீங்க அப்படின்னா, அந்த கீபோர்டோடு கூட சேர்த்து, சேனலுக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கீபோர்டு கூட சேர்த்து தமிழ் அப்படிங்கிற அந்த பேரும் நீங்கள் சேர்த்து போடலாம். ஏன் அப்படின்னா, அந்த சேனல் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கிறவங்க, அந்த கண்டென்ட் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க அதை பார்த்த உடனே, அந்த பெயரை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும் இந்த சேனல் வந்து தமிழில் ஏதோ விஷயங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அதை உடனடியாக உள்ளே வந்து பார்த்து என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதனால் தமிழ் அப்படிங்கிற பேரை நீங்கள் அதோடு கூட சேர்த்து போடுறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு இந்த தமிழ் அப்படிங்கிற பேரை சேர்த்து போடுறதுக்கு விருப்பம் இல்லை அல்லது அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய தம்ப்நெயிலில் ரொம்ப பெருசாக வந்து தமிழில் ஒரு டைட்டில் போடுறது நல்லது. ஏன் அப்படின்னா, அதை பார்க்கும்பொழுது இந்த வீடியோ தமிழில் தான் எடுத்திருக்கிறாங்க, இந்த வீடியோவில் தமிழில் தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்குறவங்களுக்கு புரியும். என்னுடைய மூணாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கொடுக்க விரும்புகிற அதே கண்டென்ட்டை இன்னொருத்தர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா வெற்றிகரமாக அவர் கொடுத்துட்ருக்கிறாரு, அவங்களுடைய சேனல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னா, நீங்கள் கிட்டத்தட்ட அந்த சேனலை பேரை ஒட்டி அதே மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் வேற ஒரு பேர் வைக்கலாம். அது ரொம்ப நல்லது. அப்போ அந்த சேனலை வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுடைய சேனல் வந்து அதில் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க வச்சிருக்கிற அதே பேரை வைக்காதீங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி பேர் வந்து எத்தனை வேணாலும் வைக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது, நாம் வந்து அதே பேர் வைக்க வேண்டாம், ஆனால் அதை ஒட்டி வர்ற மாதிரி நீங்கள் ஒரு பேர் வச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய சேனலுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்.
என்னுடைய 4th டிப்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் பேர் வைக்கும் பொழுது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சில நேரத்தில் அவசர அவசரமாக நம்ம பேர் வைக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட நம்ம பேர் வச்சுருவோம். அஃப்கோர்ஸ் நம்ம பின்னால் அதை மாற்றிக்கலாம், ஆனாலும் தொடக்கத்திலேயே வந்து நம்ம எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பேர் வைக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கிற அந்த பேரில் வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, அதை சிம்பிளாக செக் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அந்த பேர் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அது காமன் நேமாக இருக்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி அதை காட்டும், அதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அதனால் சிம்பிளாக நீங்கள் அந்த உங்களுடைய பேரில், அந்த யூடியூப் சேனல் பேரில் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. என்னுடைய 5வதும் கடைசியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய சேனல் நேம் வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது மற்ற சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இதே நேமில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த யூடியூப் சேனலை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மற்ற சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது நீங்கள் என்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ அதே பேரில் வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அதே நேமில் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், டம்ளரில், எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் இருக்கலாம், ஈவன் வெப்சைட்டாக இருக்கலாம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அதே பேர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை கவனமாக செக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஒரு முக்கியமான ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நீங்கள் அந்த டூலில் நீங்கள் பார்த்து உங்களோட நேம் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு பேர் வைக்கும்போது அந்த யூடியூப் சேனலுக்கு பேர் வச்ச உடனே மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்குள்ளேயும் போய் அதே பேரில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் இதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் உடனே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் முதல்ல அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது அதே பேரில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த டூலில் வந்து நாம் இந்த இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பேர் செலக்ட் பண்ணும்போது இந்த ஆன்லைன் ஃப்ரீ டூலை வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த டூல் உங்களுக்கு வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்மில் அந்த நேம் அவைலபிளாக இருக்குது, அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கூகுள் க்ரோம் உள்ளே போகிறேன். இந்த வெப்சைட் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நேம் செக், நல்லா பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா namecheck.com. namecheck.com அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டுடைய பேர். நீங்கள் அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து நான் என்னுடைய சேனல் நேமை வந்து நான் இதில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஜெஸ்வின் டாக்ஸ். உங்களோட நீங்கள் என்ன பேர் விரும்புகிறீங்களோ அதை போட்டு இந்த செக் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா இதில் லோட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. பிரைமரியாக வந்து இது டொமைன் நேம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடியது. இந்த ஜெஸ்வின் டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதில் பாருங்கள், இந்த jeswyn-talk.com கமர்ஷியல் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. jeswyn-talks.co.uk அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த ஹைஃபன் ஸ்பேஸ் விட்டனால அந்த ஹைஃபன் வருது. நீங்கள் வேண்டான்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸை கூட நீங்கள் எடுத்து விட்டுட்டு திரும்ப நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் பார்க்கும்போது jeswyn-talks.com அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. jeswyn-talks.co.uk அவைலபிளாக இருக்குது, .org அவைலபிளாக இருக்குது, .us அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈவன் டொமைன் நேம்ஸில் கூட உங்களுடைய பேர் வந்து அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். புது புது எக்ஸ்டென்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா .org.nyc.club.site இந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு சொல்லி காட்டுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் யூசர் நேம்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமானது, நாம் பார்க்க வேண்டியது. நீங்கள் பாருங்கள் இதில் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே எடுத்திருப்பேன். ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி டேக்கன், ட்விட்டர் ஆல்ரெடி டேக்கன், லிங்க்டின் நான் எடுக்கலை, இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி டேக்கன், டம்ளர் ஆல்ரெடி டேக்கன், பின்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி முக்கியமான சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் வந்து
உங்களுடைய பேர் வந்து ஏற்கனவே எடுத்திருக்காங்களா எடுக்கலையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுடைய பேரை நீங்கள் வந்து போட்டு பார்க்கும்போது எந்த பேர் வந்து உங்களுக்கு செட் ஆகுது, எந்த பேர் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து எல்லா இதுலேயும் போய் நீங்கள் எல்லா சோசியல் பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த பேரை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நான் புதுசாக ஒரு பேர் போட்டு பார்க்குறேன், ஜெஸ்வின் டாக்ஸ். நான் தமிழில் பேசுகிறனால தமிழ் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து போட்டு பார்க்கலாம், எது இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வெப்சைட், இங்கே பாருங்கள் ஜெஸ்வின் டாக்ஸ் ஸ்பேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டதுனால இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், லிங்க்டின்ல, இன்ஸ்டாகிராமில், டம்ளரில், இன்ட்ரெஸ்டில், ஃப்ளிக்கர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவைலபிள் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு சில இதில் வந்து ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் நினைக்கிறேன் அந்த ஜெஸ்வின் டாக்ஸ் அப்படிங்கிற பேர் அது கூடவே சேர்ந்து இருக்கிறனால தான் அது யாருக்குமே எடுத்ததாக அது காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பேரில் வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை. நம்ம புதுசாக நம்ம வந்து ஒரு பேர் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு ஒரு கார் மெக்கானிக் வந்து தமிழில் ஒரு சில டிப்ஸ் கொடுக்கணும்னு நினச்சார் அப்படின்னா அப்போ அவர் அந்த மாதிரி ஒரு சேனலை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். TAMIL தமிழ் மெக்கானிக் டிப்ஸ், தமிழ் மெக்கானிக் டிப்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மெக்கானிக் டிப்ஸ், இந்த தமிழ் மெக்கானிக் டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃபேஸ்புக் அவைலபிள், ட்விட்டர் அவைலபிள், இன்ஸ்டாகிராம் அவைலபிள், டம்ளர் அவைலபிள், பின்ட்ரெஸ்ட் அவைலபிள், யூடியூப்பில் வந்து தமிழ் மெக்கானிக் டிப்ஸ், ஒருவேளை தமிழ் மெக்கானிக் அப்படிங்கிற பேரில் கூட யாராவது வச்சுருக்கலாம். அந்த பார்ஷியலாக அதில் அந்த பேர் இருக்கிறதுனால ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லி காட்டுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல ஒருவேளை தமிழ் மெக்கானிக் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் சேனல் இருக்குதான்னு சொல்லி தெரியல, இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் வெப்சைட் கூட நீங்கள் ஒருவேளை ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும், உங்களுடைய அதே சேனல் நேமில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் நடத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அது எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்போவுமே வந்து உங்களுடைய யூடியூப் சேனலை எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து நல்ல ஒரு பேர், பின்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக நன்றி. இந்த வீடியோ தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.